வணக்கம் நேர்களே. இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக இன்றைய நாளிலும் பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் முக்கியமாக நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய விடயம், இந்த நாட்டிற்கு அப்பொழுது எரிபொருள் கப்பல்கள் வருகின்றன என்பது தொடர்பில் தான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அதற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று வழியாக இருக்கிறது. 90,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் பெட்ரோல் தாங்கிய 3 கப்பல்கள் இலங்கைக்கு வருகை தரவிருக்கின்றன. ஒவ்வொன்றும் தலா 30,000 மெட்ரிக் டன் எரிபொருளை தாங்கி முதலாவது கப்பல் ஜூலை 13 முதல் 15 தேதிக்குள்ளும், இரண்டாவது கப்பல் ஜூலை மாதம் 29 தேதி முதல் 31 தேதிக்குள்ளும், மூன்றாவது கப்பல் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 தேதி என்றும் வருகை தரும் என்று லங்கா ஐஓசி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஆகவே இனி வரக்கூடிய நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையானது எப்பொழுது கப்பல் வரும் என்பதை தங்கியிருக்குமா என்பது தொடர்பிலும் நாங்கள் ஆராய்ச்சி செய்துதான் பார்க்க வேண்டும். அதேபோன்று பசில் மற்றும் மஹிந்த் ஆகியோருக்கு சர்வதேச தடை விதிக்குமாறு இன்றைய நாளில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் பசில் ராஜபக்ஷ உட்பட சிலருக்கு நீதிமன்றத்தின் அனுமதியின்றி வெளிநாடு செல்ல தடை விதித்து உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு நேற்று உயர்நீதிமன்றத்திடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் உட்பட சில தரப்பினர் இணைந்து இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இவர்கள் தூர நோக்கற்ற செயற்பாடுகளை கையாண்டு நாட்டையும் மக்களையும் வங்குரோத்து நிலைமைக்கு தள்ளியமைக்கு பொறுப்பு கூற வேண்டும் எனவும், அதற்கு எதிராக விசாரணை நடத்துமாறும் உத்தரவிட கோரியும் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு எதிர்வரும் 25 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருக்கிறது. அதன்போதுதான் தெரியவரும் இவர்களுக்கு வெளிநாட்டு தடை விதிக்கப்படுமா அல்லது இவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்களா என்பது தொடர்பிலும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதேபோன்று இலங்கை எதிர்கொள்ளும் சவால்களை வெற்றி கொள்வதற்கான சர்வதேச நாணய நிதியத்தின் எதிர்கால நடைமுறைகள் மற்றும் வழிமுறைகள் குறித்து அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ மெய்நிகர் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருக்கிறார். இந்த விடயம் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி முன்னாள் ஆளுநர் கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி, பேராசிரியர் சாந்த தேவராஜன் மற்றும் கலாநிதி சம்மிகுரு ஆகியோருடன் விரிவான கலந்துரையாடலை நடத்தியதாக அரசு தலைவர் தெரிவித்திருக்கிறார். அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவிலேயான் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று நாட்டின் சில பகுதிகளில் கடல் அலைகள் திடீரென நிலத்திற்குள்ள, அதாவது மக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்திருக்கிறது. தெகுவளை, அம்பலாங்குடை, மாத்தறை மற்றும் காலி ஆகிய பகுதிகளில் பல இடங்களில் கடல் அலைகள் இவ்வாறு கரையை தாண்டி நிலத்திற்குள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவைதான் இன்றைய நாளின் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. இவை தவிர பிற செய்திகளை நாளை காலை எங்களுடைய பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள் என்கிற விடயத்தை கூறி நானும் விடைபெறுகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.